ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தட்டைப்பயிரை வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும். தட்டைப்பயிறு வறுத்தாச்சு, கழுவிக்கலாம். குக்கரில் தண்ணி ஊற்றியாச்சு, தட்டைப்பயிர் போட்டுக்கலாம். விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள் 5 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். தட்டைப்பயிறு சாதம் தாளிக்கிறதுக்கு கல்லெண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், 5 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 3 கட்டி பூண்டு, 2 தக்காளி பழம், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், அளவான உப்பு. சீரகம், வேக வச்ச தட்டைப்பயிரை போட்டுக்கலாம். ஊற வச்ச அரிசி, அளவான தண்ணி, 3 விசில் கொட்டு எடுத்துக்கலாம். சுவையான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க.